போன வகுப்பு பொறுத்தளவில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, ஒளி சேர்க்கையில் ஒளி வினை இருள் வினையை பற்றி படிச்சிருந்தோம். இப்போ இன்றைக்கி ஒளி சுவாசம் இருள் சுவாசத்துடைய வேறுபாடு ப்ளஸ் வகைப்பாட்டியல், வகைப்பாட்டியலில் என்னென்ன பிரிவுகள் என்ன மாதிரி இருக்குது, வகைப்பாட்டியல் சம்மந்தமான கிளாஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஒளி சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடை ஏற்கும் பொருள், சரியா? இப்போ சிலிப்போர் வழித்தடம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எழுதிக்கோங்க. ஒளி சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடுடன் RuPP சேர்க்கப்படும் போது, அதாவது ரிபுலோஸ் 1-5-பிஸ்பாஸ்பேட் RuPP-ஐ சேர்க்கும் போது நான்கு கார்பன் கொண்ட நிலையான சேர்மம் கிடைத்தால், நான்கு கார்பன் கொண்ட நிலையான சேர்மம் கிடைத்தால் நான்கு கார்பன் அணு கொண்ட நிலையான சேர்மம் கிடைத்தால் அது C4 தாவரங்கள் எனப்படுகிறது. அது C4 தாவரங்கள் எனப்படுகிறது. ப்ராக்கெட்டுக்கோங்க. நாலு கார்பன் கொண்டது என்னன்னா மாலிக் அமிலம். நாலு கார்பன் கொண்டது என்னது? கார்பன் அணு. மாலிக் அமிலம் ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் சரியா? அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒளி சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு ஏற்கு பொருளான RuPP ரிப்ளோஸ் 1-5-பிஸ்பாஸ்பேட் இதுவுடன் கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கிறோம். சேர்க்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு அந்த C3 தாவரத்தில் என்ன கிடைக்கும்னா பாஸ்போ கிளிசரிக் அமிலம் கிடைக்கும். பாஸ்போ கிளிசரிக் அமிலம் கிடைக்கும். அதாவது மூணு கார்பன் கொண்ட அணு. இங்கே வந்து நாலு கார்பன் அணு கொண்ட மாலிக் அமிலம் அல்லது ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் கிடைச்சதுன்னா அந்த தாவரங்களுக்கு பேர் என்னன்னா C4 தாவரங்கள். எடுத்துக்காட்டு கரும்பு. C4 தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கரும்பு. உங்களுக்கு C4 தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்பாங்க, கரும்பு ஏன் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு என்ன கேட்பாங்கன்னா, ஒளி சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடு ஏற்கும் பொருளான RuPP-உடன் சேர்க்கப்படும் போது கிடைக்கும் பொருளான மாலிக் அமிலம் ஆக்சோ அசிட்டிக் அமிலத்துடைய கார்பனுடைய எண்ணிக்கைன்னு கேட்டால் நாலு வச்சு, சரியா? அடுத்து C3 தாவரத்துக்கான எடுத்துக்காட்டு நெல். C3 தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு நெல். அடுத்து ஒளி சுவாசம் இருள் சுவாசம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வேறுபாடுகள் எடுத்துக்கோங்க. ஒளி சுவாசம் இருள் சுவாசம், ஒளி சுவாசம் இருள் சுவாசம். இருள் சுவாசம் ஒளி சுவாசத்தில் முதல் பாயிண்ட்டு, இது ஒளிச்சேர்க்கை செல்களில் மட்டுமே நடைபெறுகிறது. இங்கிலீஷ் இல்லையா, தமிழ் தமிழ் மொழியிலே சொல்லிட்டேன், உங்களுக்கு அடுத்த தடவை வரும்போது சொல்கிறேன். இந்த தடவை நோட் பண்ணிக்கோங்க தமிழில், சரியா? ஒளி சுவாசத்தை பொறுத்தளவில் ஒளிச்சேர்க்கை செல்களில் மட்டுமே நடைபெறுகிறது. ஒளிச்சேர்க்கை செல்களில் மட்டுமே நடைபெறுகிறது. தமிழில் எழுதிக்கிட்டு நீங்கள் தோல்த்து பக்கம் பாருங்கள், பார்த்து. ஒளிச்சேர்க்கை செல்களில் மட்டுமே நடைபெறுகிறது. இருள் சுவாசத்தை பொறுத்தவரை உயிர் உள்ள அனைத்து செல்களிலும் நடைபெறும். உயிர் உள்ள அனைத்து செல்களிலும் நடைபெறும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்,
ஒளி இருக்கும்போது மட்டுமே நடைபெறும். ஒளி இருக்கும்போது மட்டுமே நடைபெறும். இங்க வந்து ஒளி இருக்கும்போது அல்லது ஒளி இல்லாத போதும் நடைபெறும். ஒளி இருக்கும்போதும் இல்லாத போதும் நடைபெறும். அடுத்து ஒளி சுவாசம் பசுங்கனியம் எதெல்லாம் நடக்கும்னா பார்த்துக்கோங்க. பசுங்கனியம் பெராக்சிசோம் மைட்டோகாண்ட்ரியா ஆகியவற்றில் நடைபெறும். பசுங்கனியம் பெராக்சிசோம் மைட்டோகாண்ட்ரியா ஆகியவற்றில் நடைபெறும். பசுங்கனியம் பிராக்சிசோம் மைட்டோகாண்ட்ரியா ஆகியவற்றில் நடைபெறும். ஒளி சுவாசம் இருள் சுவாசத்தை பொறுத்தவரை மைட்டோகாண்ட்ரியாவில் மட்டுமே நடைபெறும். ஒளி சுவாசம் இருள் சுவாசம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வளர மூணு பாயிண்ட் தான். சொல்லு திரும்ப சொல்லு. ஒளி சேர்க்கை செல்களில் மட்டுமே நடைபெறும். இது தாவரத்தில் உள்ள அனைத்து செல்கள்லேயும் நடைபெறும் இருள் சுவாசம். அடுத்து ரெண்டாவது ஒளி இருக்கும்போது மட்டுமே நடைபெறும். இங்கே ஒளி இருக்கும்போது ஒளி இல்லாத போது எல்லா நிலையிலையும் என்ன செய்யும்? பகல் மட்டும் நைட்டு எல்லா நேரத்துலையுமே இருள் சுவாசம் நடக்கும். அடுத்து ஒளி சுவாசம் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா பசுங்கனியம் பிராக்சிசோம் மைட்டோகாண்ட்ரியா மூணுலையுமே என்ன செய்யும்? ஒளி சுவாசம் நடக்கும். இருள் சுவாசத்தை பொறுத்த அளவில் மைட்டோகாண்ட்ரியாவில் மட்டும்தான் என்ன செய்யும்? இருள் சுவாசம் நடக்கும். ஒளிச்சேர்க்கையில் அவ்வளோதான் முக்கியமானது. சீத்திரி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் நெல், சீப்போர் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் கரும்பு. சரியா? அரிஸ்டாட்டில் சரி வகைப்பாட்டியோடைய ஒரு ஏழு நிலைகள் எழுதி போடுறேன். ஃபஸ்ட்டு உலகம், உலகம் தொகுதி, தொகுதி வகுப்பு, உலகம் தொகுதி வகுப்பு, துறை குடும்பம், குடும்பம் பேரினம் சிற்றினம் எல்லாம் எழுதிருக்கமா? அதாவது கரோலோஸ் நினைவு வந்து வகைப்பாட்டியில் வரிசைப்படுத்துறார் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா உலகம்னு நினைவு, ஏதாவது ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டால் அது எந்த வகையான உலகத்தை சார்ந்தது, ஒரு பொருளை எடுத்துகிட்டு ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டால் மனுஷனை எடுத்துக்கிட்டோம் நம்ம எந்த உலகத்தை சார்ந்ததுன்னா விலங்கு உலகத்தை சார்ந்தது. ஒரு தாவரத்தை எடுத்துகிட்டால் அது தாவர உலகம். சரியா? ஃபஸ்ட்டு உலகம் தொகுதி வகுப்பு, அடுத்த என்னது துறை, துறைன்னு துறை துறை, அடுத்து குடும்பம் பேரினம் சிற்றினம். சரியா? இந்த மாதிரி ஏழு பிரிவாக பிரிக்கிறாங்க. இதில் எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னா விலை வகைப்பாட்டியலின் படிநிலையில் முதலில் உள்ளது எதுன்னு கேட்டால் உலகம். கொஸ்டின் கேட்டால் வகைப்பாட்டியல் படிநிலையில் முதலில் உள்ளதுன்னு கேட்டால் உலகம், இரண்டாவது உள்ளதுன்னு கேட்டால் தொகுதி. இந்த ஆறு வரிசையாக சொல்ல தெரியணும். சரியா? வகைப்பாட்டியல் பட்டியலின் கீழ்நிலையில் உள்ளதுன்னு கேட்டால் சிற்றினம். இதுதான் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு. சமச்சீர் தன்மைன்னு கேள்வி போட்டுக்கோங்க. சமச்சீர் தன்மை, ஒரு உயிரினம் இருக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய மைய அச்சு நடுப்பு இப்படி பிரித்தோம்னா ரெண்டா ரெண்டு ரெண்டா பிரியும். சரியா? அதாவது ஒரு உயிரினத்தை மைய அச்சின் வழியாக வெட்டும் போது இரண்டு சமமாக பிரிந்தால் என்னது? ஆரச்சமச்சீர்னு பேர். சமச்சீர் தன்மை அப்படின்னா ஆரச்சமச்சீர் உயிரினம், இருபக்க சமச்சீர் உயிரினம். சரியா? ஆரச்சமச்சீர் இருபக்க சமச்சீர்னா என்ன? அந்த மாதிரி உயிரினத்தை பொறுத்தாலும் என்னச்சுதான், ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டு ஒரு உயிரினத்தை எடுத்த உடனே இது ஒரு செல் உயிரியா பல செல் உயிரியான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது என்ன அடிப்படையில்னா செல்களுடைய எண்ணிக்கை. அதே மாதிரி அதனுடைய மைய அச்சின் வழியாக வெட்டும் போது இதான் மைய அச்சு மையப்புள்ளி. இப்படி வெட்டினாலும் சரி இப்படி வெட்டினாலும் சரி வெட்டும் போது இரண்டு சம பாகமாக கிடைச்சதுன்னா அது ஆரச்சமச்சீர் உயிரினம். அதை எழுதிக்கோங்க. உயிரின் மைய அச்சின் வழியாக பிரிக்கின்ற உயிரியின் மைய அச்சின் வழியாக பிரிக்கின்ற
எந்த ஒரு பிளவும் உயிரின் மைய அச்சின் வழியாக பிரிக்கின்ற எந்த ஒரு பிளவும் அந்த உயிரினத்தை இரண்டு சம பாகமாக பிரித்தால் அது ஆரச்சமச்சீர் எனப்படும். உயிரினத்தின் மைய அச்சின் வழியாக பிரிக்கின்ற எந்த ஒரு பிளவும் அந்த உயிரினத்தை இரண்டு சம பாகமாக பிரித்தால் அது ஆரச்சமச்சீர் எனப்படும். ஆரச்சமச்சீர் எடுத்துக்காட்டு கயிற்றா. நமக்கு ஆரச்சமச்சீர்னா என்னன்னு மட்டும் லைட்டாக தெரிஞ்சா போதும், ஒன்றும் இல்லை. மைய புள்ளி வழியாக அதை வெட்டினோம்னா அதுக்கான இந்த ஓரமாக இப்படி வெட்டிக்கிட்டு சார் பாதியாக இருந்தாலும் கேட்கக்கூடாது. மைய புள்ளி வழியாக வெட்டுறேன். சரி, இந்த மையப்புள்ளியை கட் பண்ணும்போது அது இப்படி கட் பண்ணாலும் சரி இப்படி கட் பண்ணாலும் சரி மையப்புள்ளி வழியாக வெட்டும்போது எப்படி வெட்டினாலும் நிச்சயம் ரெண்டு சமமாக கிடச்சிதுன்னா அது ஆரச்சமைச்சு. இது நம்ம கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு கம்மி. ஆரச்சமைச்சு என்றால் என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நம்ம கூப்பிட்டு மெயினுக்கு போகும்போது வேணால் ஆரச்சமைச்சு வரையறு எடுத்துக்காட்டு தருகிறது கூட கேட்கலாம். இப்போ நமக்கு ஆரச்சமைச்சிருக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஹைட்ரா. இதை மட்டும் அவசியம். ஒரு சில உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் ஒரு சில பாசி ராவணமானஸ் சில செல்லுக்கு அமீபான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆரச்சமைச்சிருக்கு எடுத்துக்காட்ட என்னன்னு கேட்டால் ஹைட்ரா. யா வச்சுக்கோங்க. ஆரச்சமைச்சிருக்கு ஹைட்ரா. இருமுக்க சமைச்சு மண்புழு ரெண்டு எடுத்துக்காட்டு. அமீபா ஒழுங்கற்ற வடிவ முடியாது, தெரியலையா? அமீபா வந்து ஒழுங்கற்ற வடிவ முடியாது, அதனால அது சமச்சீர் அற்ற தன்மை. சமச்சீர் அற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டுன்னா அமீபா. அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆற சமச்சீர் ஒன்று நடத்தியாச்சு. ஆற சமச்சீர்னா என்ன? சமச்சீர் தன்மை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு உயிரினத்துடைய மைய அச்சின் வழியாக ஒரு கத்தியை வச்சு வெட்டுறோம். வெட்டும் போது வெட்ட பிரிக்கக்கூடிய ரெண்டு பிளவும் சமமாக இருந்ததுன்னா ஆரச்சமைச்சு. மைய அச்சு வழியாக எப்படி பிரித்தாலும் அது ரெண்டாக இருக்கும். இருமக்க சமைச்சு வாங்கும் போது மைய அச்சு வழியாக பிரிக்கணும், ஆனால் ஏதோ ஒரு வெட்டில் மட்டும்தான் ரெண்டாக இருக்கும். ஏன் வச்சுக்கோங்க, எல்லா வெட்டிலையும் என்ன செய்யாது? சமமாக கிடைக்காது. அது இருமக்க சமைச்சு. மைய அச்சு வழியாக வெட்டுவோம், ஆனால் எப்போ வெட்டினாலும் சமமாக கிடைக்காது. ஒழுங்கற்ற தன்மையாக இருந்ததுன்னா இப்போ அமைவா பொறுத்தளவில் எப்படி வேணாலும் இருக்கும். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஏன்னா அதனுடைய பொய்க்கால்கள் மூலமாக என்ன செய்யும்? உணவுகளை பிடிக்கிறதுக்காண்டி தன்னுடைய வடிவத்தை நிச்சயம் அப்பப்போ அமையவை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், ஆற சமைச்சிருக்கு எடுத்துக்காட்டு கயிற்றா, இருபக்க சமைச்சிருக்கு எடுத்துக்காட்டு மண்புழு லோகஸ்டர். ரெண்டு எடுத்துக்காட்டு. இருபக்க சமைச்சிருந்தோன்னா ரெண்டு படிக்கணும். இல்லை இருள் இருக்கா? மண்புழு லோகஸ்டர். சமைச்சீர் அற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டு அமைவா. இவ்வளோதான் தெரிஞ்சுக்க வேண்டிய. இதுவரை தெரிஞ்சுக்கிறது வந்து ஆரச்சமைச்சு ஹைட்ரா. மறந்துடக்கூடாது. குழி உடலுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா வரும். அடுத்து நம்ம படிக்கும்போது ஒன்று ஒன்றுக்கா படிக்கும்போது ஹைட்ரா எதுக்கெல்லாம் வருது மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஆரச்சமைச்சிருக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் ஹைட்ரா. இருபக்க சமைச்சிருக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் மண்புழு லோபஸ்டர். அடுத்து சமைச்சீர் அற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் ஆமிப்பா. இவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? வகைப்பாட்டியில் ஃபஸ்ட்டு கரலோஸ் நின்னேஸ்னு ஒரு ஆளை கொண்டு வந்தோம். அவர் என்னது? நவீன கால தற்கால வகைப்பாட்டியலில் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ரைட்டா? அவர் வகைப்பாட்டியலில் ஒரு ஏழு நிலைகளை சொன்னார். ஃபஸ்ட் என்ன வரும்? உலகம், தொகுதி, வகுப்பு, துறை, குடும்பம், பேரினம், சிற்றினம். இதில் ஏழு படிநிலைகளை சொல்லியிருக்காங்க. படிநிலையில் முதல் இடத்துல என்ன இருக்குன்னா உலகம். அடிநிலையில் என்ன இருக்குன்னா சிற்றினம். இப்படி கேட்காம நினைச்சுவானா, வகைப்பாட்டியல் படிநிலையில் நான்காவது நிலையில் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா அந்த ஆர்டரை நீங்கள் நினைச்சிக்கணும். வரிசையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை சொல்லிக்கலாம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு சில உயிரினங்கள் பல சில உயிரினங்கள் சொல்லிட்டு அடுத்து சமைச்சீர் தன்மையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் உயிரினத்தை. அப்போ உயிரினத்தை எப்படி பிரிக்கலான்னா, ஆரச்சமைச்சீர் உயிரினங்கள், இருபக்க சமைச்சீர் உயிரினங்கள், சமைச்சீர் தன்மை அற்ற உயிரினங்கள். இப்படி நம்ம என்ன செய்யலாம்? வகைப்படுத்தலாம்.
அப்படி ஆறு சமச்சீர் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது ஹைட்ரா, இருபக்க சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு மண்புழு குளோபஸ்டர், அடுத்து சமச்சீர் அச்சதன்மைக்கு எடுத்துக்காட்டுனா அமீபா, அதை யாரும் வச்சுக்கோங்க, அமீபா உங்களுக்கு மறக்காது ஏன்னா ஒழுங்கற்ற தன்மை உடையாது, அதனால என்ன செய்வோம் அது சமச்சீர் அச்சதன்மை. ஆற சமச்சீர் ஹைட்ரா, ஆகாயம் எங்க இருக்கும் ஹைட்டா இருக்கு, அப்படி லைட்டா யாரும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆற சமச்சீர், ஆனால் ஆகாயத்தை யாரும் வச்சுக்கிட்டு அது ஹைட்ல இருக்கும் ஹைட்ரா, அப்படியே வச்சுட்டா இருந்து இருபக்க சமச்சீரை பொறுத்தவரை ரெண்டு உதாரணம் மண்புழு குளோபஸ்டர், சரியா? அடுத்து எழுதிக்கோங்க உடற்குழின்னு போட்டுக்கோங்க, உடற்குழி உடற்குழியும் கட்டிங் போட்டு உடற்குழினா என்ன எழுதிக்கோங்க, ஃபஸ்ட்டு உடற்குழி என்பது உடலுக்குள்ளே உடற்குழி என்பது உடலுக்குள்ளே திரவ நிரம்பிய குழி ஆகும், ஒன்றும் இல்லை ஒரு ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டோம்னா உடல் குழின்னு ஒன்று இருக்கும், எல்லா உயிரினத்திலையும் திரவுகள் நிரம்பி இருக்கும், மனுஷனுக்கும் ரத்தம் வந்து என்ன செய்யுது ரத்த குழாய்களை ஓடிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி நம்ம கரப்பாம்பூச்சை எடுத்துக்கிட்டோம், கரப்பாம்பூச்சியில் ரத்த ஓட்ட மண்டலம் கிடையாது, கரப்பாம்பூச்சி எடுத்துக்கிட்டோம்னா ரத்த ஓட்ட மண்டலம்னே ஒன்று கிடையாது, சரியா? அது என்ன ரத்த ஓட்ட மண்டலம்னா திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லுவாங்க, திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம், கரப்பாம்பூச்சியில் என்ன மாதிரி ரத்த ஓட்ட மண்டலம்னு கேட்டாங்கன்னா அப்போ ரத்த ஓட்ட மண்டலத்தை ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று திறந்த வகை இன்னொன்று மூடிய வகை, மூடிய வகையில் பொறுத்தவரை ரத்த குழாய்க்குள்ள ரத்தம் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அது மூடிய வகையை ரத்த ஓட்ட மண்டலம், ரத்த குழாய்கள்லாம் என்னது தமனி சிறை, அடுத்து தந்துக்கின்னு ஒன்று சொல்லுவோம்னா அது தமனியில் சின்னதாக இருந்ததுன்னா தந்துக்கி, சின்ன ரத்த குழாயில் ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவோம் தந்துக்கின்னு சொல்லுவோம், தமணியில் என்ன மாதிரி ரத்தம் ஓடும் சுத்தமான ரத்தம் அல்லது ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் தமணியில் ஓடும், அதே மாதிரி சிறையில் அசுத்த ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம் ஓடும் அப்படின்னு படிச்சிருப்போம், சரியா? இன்றைக்கி கிளாஸை பொறுத்தளவில் வகைப்பாட்டியல் ஆர்கேஜ் விட்டேக்கருடைய வகைப்பாட்டியல் பார்த்துருக்கோம், ஆர்கேஜ் விட்டேக்கருடைய வகைப்பாட்டலில் கிட்டத்தட்ட துளை உடலிகள் குழி உடலிகள் வலதேச புழுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம், அடுத்த வகுப்பில் மீதி உள்ள பாடங்களை கண்டினியூவாக பார்ப்போம்.